என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமல் இருக்கின்றாய். நான் உனது பாவ மூட்டையை சுமந்து கொண்டிருக்கின்றேன். நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து. உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை மாற்றுவதற்கு வழி செய்து கொண்டிருக்கின்றேன். உனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை ஒழிக்கப் போகின்றேன். காத்திரு, நீ எனது பிள்ளை. உன்னை கண்டிக்க புத்தி புகட்ட எனக்குத்தான் உரிமை இருக்கின்றது. கவலைப்படாமல் இரு. நீ மாறப்போகின்றாய். புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகின்றாய். தைரியமாக இரு. ஜெயிக்கப் போகின்றாய். அன்று உன் சாயப்பாவை நீ முழுவதுமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய். பேச முடியாமல் தவிப்பாய். என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய். ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய். உன்னை தோற்க விடுவேனா? அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன்? கவலைப்படாதே. நிச்சயமாக உன்னை கரை சேர்க்க வேண்டியது எனது பொறுப்பு. இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கின்ற நிழலாக உனக்கு. நான் கூறும் சொற்களை ஒருபோதும் மறந்துவிடாதே. காலம் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருத வேண்டாம். தங்க சிம்மாசனங்களும் கண்மறைவாகிவிடும். அதிகாரங்கள் மறைந்து போகும். செல்வவளம் சொல்லாமலேயே சென்றுவிடும். கொடுக்கும் கரங்களை பெற்றுக்கொள்ளும். அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா? ஆகையால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். விதையை அப்படி விதைத்துக் கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது. என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன? தானம் செய்தது வீண் போகாது. ஆறுதல் சொன்னாலும் அது ஒருபோதும் வீணாகாது. உதவி வீணாகாது. நல்ல சொற்கள் வீணாகாது. அன்பும் வீணாகாது. தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே அந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யக்ஷமாகும். இப்படி சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களுடன் வரும். உயர்ந்த கதியை நல்கும். ஆகையால் பிரம்ம ஞானத்தினால் பெறும் பிராப்தியை இவ்விதமாகவும் பெற முடியும். என் சொற்களை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். பிறரின் பாதத்தை பிடிப்பது மட்டும் சேவையாகாது. உள்ளம், உடல், பொருள் எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பதே உண்மையான சேவை. பழுத்த மலம் வளைந்து கொடுப்பது போல பணக்காரர்களும் தலைக்கணம் சிறிதும் இன்றி மற்றவரை மதிப்புடன் நடத்த வேண்டும். யாரிடமும் சண்டையிட வேண்டாம். சமாதானத்துடன் வாழுங்கள். பிறர் கடினமாக பேசினால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுங்கள். கடவுள் மீது திடமான நம்பிக்கை கொள்ளுங்கள். வெறும் ஏட்டுக் கல்வியால் பயன் உண்டாவதில்லை. தனக்கும் நாட்டுக்கும் பயனுள்ளவனாக நல்வழியில் நடப்பதே கல்வி கற்றதன் பயனாகும். மனதை தூய்மை மிக்கதாக வைத்திருப்பவனே நிம்மதியாக வாழ முடியும். தத்துவங்களை கற்பதால் மட்டும் கடவுளை அறிய முடியாது. தீய எண்ணத்திற்கு இடமின்றி மனதை பாதுகாத்தால் கடவுளது அருள் நிச்சயமாக கிடைக்கும். பிறரை இழிவாக எண்ணுவதும் தன்னைத்தானே பெருமையாக எண்ணி மகிழ்வதும் விவேகமற்ற செயலாகும். இந்த செயல் எனக்கு ஒருபோதும் பிடிக்காது பிள்ளையே. அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது என் கடமை. இனி உனக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும். உலகபந்தம் என்ற கட்டில் சிக்கிக்கொண்டு கஷ்டம்
நஷ்டம், பிரச்சனை என்று பேதலித்து வருகின்றாய். அவற்றை நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு சோதனைகள் அதிகமாவது போல தெரிகின்றது. சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே, கலங்காதே. நான் உன் கூடவே தான் இருக்கின்றேன். எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதியடக்காதே. உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம், ஆனால் தெய்வம் ஒருபோதும் மறப்பதில்லை. வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மனக்கஷ்டமே மிஞ்சுகின்றதென கவலை கொள்ளாதே. எவர் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் எண்ணங்கள் உனக்கு பலன் தரும். இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற உண்மை புரிந்துவிட்டால் வாழ்வில் பல வழிகள் இல்லாமலேயே போய்விடும். சந்தோஷமாக வாழ முயற்சிக்காதே, நிம்மதியாக வாழ முயற்சி செய். உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கும். எதிர்பார்ப்பது எல்லாம் அன்பை மட்டும்தான், ஆனால் கிடைப்பதெல்லாம் வலியும் ஏமாற்றமும் மட்டுமே என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். புலம்பாதே குழந்தையே, உனக்கான உண்மையான அன்பை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எதற்காகவும் கலங்காதே. ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது அறிவு உண்டு, ஆனால் எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன் முழு மூடனாகின்றான். நிகழ்ந்ததை மறுக்க முடியாது, நிகழ்வதை தடுக்க முடியாது, நிகழப்போவதை நிறுத்த முடியாது, ஆனால் அனைத்தையும் முன்னால் கடந்து போக முடியும். மனதைரியத்தோடு இரு. நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது, அதிகம் நம்பியவர்களிடம் இருந்து மட்டுமே கிடைக்கின்றது. கிடைப்பதற்கும் நிலைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அன்பென்பது அனைவருக்கும் கிடைக்கும். அது வாழ்வின் இறுதி வரை நிலைக்குமா என்பதுதான் ஒவ்வொருவரின் தேடலாக இருக்கின்றது. வாழ்க்கை சற்று கடினமான தேர்வு. பலர் அதில் தோல்வியுற காரணம் அவரவருக்கென்று தனித்தனி கேள்வித்தாளென அறியாது பிறரை பார்த்து நகலெடுப்பதால் தான் இத்தனை கஷ்டங்களும் ஏற்படுகின்றது. அவரவருக்கென்று தனித்தன்மைகள் உண்டு, அதன்படி செயல்படுங்கள், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை தானாக நிறுத்திக் கொள்கின்றது. தவறு நம்மிடம் இருந்தால் நம்மை விட பெரிய வழக்கறிஞர் யாரும் இல்லை. தவறு அடுத்தவரிடம் இருந்தால் நம்மை விட பெரிய நீதிபதி யாருமே இல்லை. பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதர்களை நேசியுங்கள், ஆனால் பயன்படுத்தாதீர்கள். சேர்ந்து இருக்கும் உறவை விட சேர துடிக்கும் உறவில் அன்பு ஆழமானதாக இருக்கும். பேச்சு ஒரு விதமாகவும் செயல் வேறு விதமாகவும் நடப்போரின் நட்பை கனவிலும் நினைக்கக் கூடாது. போலியான புன்னகையை விட திமிரான கோபமே மேல். பலமும் அன்புதான், உன் பலவீனமும் அன்புதான். ஆகையால் யாரிடமும் ஒரு அளவுக்கு மேல் அன்பை வைக்காதே. பிறகு நீதான் அடிமையாக வேண்டும். அமைதியாக விலகுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். பரமாக கிடைத்த உறவுகளை உங்கள் அலட்சியத்தால் இழந்து விடாதீர்கள். காலம் கடந்த பின் தவறை உணர்ந்து ஒரு பயனும் இல்லை. நன்றாக இருக்கின்றேன் என்று சொல்லும் போது உண்மையை சொல் என்று கேட்கும் உறவுகள் கிடைப்பது கடவுள் கொடுத்த வரம். இப்படிப்பட்ட உறவுகளை யாருக்காகவும் ஒருபோதும் இழக்காதீர்கள். சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டே நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம் மனம்தான் மிக சிறந்த நண்பன். நம்மை நாமே நேசிப்போம். உணர்வுகள் மதிக்கப்படாத இடத்தில் அழுதால் என்ன, சிரித்தால் என்ன, இதனால் ஒரு பயனும் இல்லை. காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது, ஆனால் காலம் அனைத்திற்கும் நிச்சயம் பதில் சொல்லும். என் தங்கமே, உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்லவனாக இருந்தால் போதும். புரியாதவர்களுக்கு என்றுமே நீ புதிராகவே இருந்துவிடு. நீ எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் அது ஒரு நொடியில் மறந்துவிடும். இவ்வுலகம்
நீ தெரியாமல் செய்த ஒரு தவறை காலம் முழுவதும் சொல்லிக் கொண்டே இருக்கும். சில்லறையையும் கணக்கு பார்த்து செலவழித்தவன் பணக்காரனாவான். சில்லறைதானே என்று நினைத்து செலவழிப்பவன் நிச்சயமாக கடனாளியாவான். கோபத்தில் பேசாமல் இருக்காமல் அதற்கான காரணத்தை முகத்திற்கு நேராக கேட்டுவிடுங்கள். ஒன்று, பிரிவு நிரந்தரமாக இருக்கும். இல்லையென்றால் நீங்கள் கோபப்பட்டதற்கான நியாயமாவது கிடைக்கும். காத்திருக்க பழகிக்கொள். நிலைத்திருக்க வேண்டுமென்றால் நிதானமும் முக்கியம். நீ நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவர், சிலர் உன்னை வெறுப்பார்கள். கவலைப்படாதே, இது உன்னுடைய வாழ்க்கை. நீதான் சந்தோஷமாக வாழ வேண்டும். சந்தோஷம் என்பது உன் மனதில்தான் இருக்கின்றது, பிறர் மனதில் கிடையாது என்பதை புரிந்துகொள். இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதிற்காக மட்டுமே. நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல். நீ நினைத்த காரியங்கள் அனைத்திலும் நிச்சயமாக ஜெயம் உண்டாகும். மன்னித்தல் என்பது ஒரு விசித்திரமான மருந்து. அதை அடுத்தவர்களுக்கு நாம் அளிக்கும் போது நம் மனதில் இருக்கும் காயங்களும் ஆறிவிடும். உனக்காக என்றும் நான் துணையிருப்பேன். எதற்கும் கவலை கொள்ளாதே. நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை அழகாக நான் மாற்றுவேன். நீ துன்பப்படும் நேரத்தில் என்னை நினை. என் அன்பு உன்னை தாங்கும். எனது வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. இது என் சத்தியம். நீ எங்கே சென்றாலும் உன்னை பாதுகாத்து நான் உன்னுடனேயே வருகின்றேன். நான் இல்லாத இடமேது? என்னை நினைத்த கணம் உனக்கு எந்த வடிவில் வேண்டுமானாலும் நான் உனக்கு துணையிருப்பேன். நான் உன்னிடம் கேட்பது பொறுமை. அதை நீ உன்னில் உணர்ந்துவிட்டால் நீ வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். எதற்காகவும் கலங்காதே. உன் சாயப்பா, உன் வாழ்வில் இருளை நீக்கி ஒளியாய் நான் வருவேன். என் பிள்ளையாகிய உனக்காக உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்குவதற்காக நான் தினமும் விளக்கேற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஆகையால் என் தீபத்தில் இருக்கும் ஒளிச்சுடரானது உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றது. சந்தோஷமான வாழ்க்கையை என் குழந்தை இன்றிலிருந்து வாழப்போகின்றாய். கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. நல்லதே நடக்கும். அப்பா நான் இருக்கின்றேன். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.